ஒரு அரசாங்கம் சொல்லுங்க, இங்க பாருங்க, கல்வி நிலையம் பள்ளிக்கூடம் அரசாங்கம் நடத்தணும், மருத்துவமனை அரசாங்கம் நடத்தணும், இன்னும் இதர மக்களுக்கு தேவையான தொழிற்கூடங்கள் அரசாங்கம் நடத்தணும். ஆனா இங்க என்ன நடக்குது, கல்வி நிலையங்கள் இவரே வச்சிருக்காரு, ஜேஜே காலேஜ் சொல்லிட்டு ரகுபதி இவர் ஒரு கல்லூரி கட்டி வச்சுட்டு அரசு கல்லூரி எப்படி மேம்படுத்துவார், அறிவிச்சிருந்தவர்களே நீங்க சொல்லுங்க. ஒரு கல்லூரி நான் நடத்துறேன், நான் அமைச்சரா இருக்கிறேன், நான் நடத்துறேன், இன்னொரு கல்லூரி அரசாங்கம் நடத்துது, அரசாங்கத்துக்கு நான் தான் பிரதிநிதி, இந்த காலேஜுக்கு நான் தான் ஓனர், அரசாங்க கல்லூரி நான் ஒழுங்கா நடத்துறேன்னா என் கல்லூரி கஜானா கட்டுமா? அப்ப நான் என்ன செய்வேன், இங்க தரத்தை குறைச்சாதான் என் காலேஜுக்கு நீங்க வருவீங்க. ஒரு கல்லூரி நடத்தக்கூடிய நான் எப்படிங்க சரியான கல்வியை தருவேன், எப்படி தருவேன்? இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் மருத்துவமனை வச்சிருக்கீங்க, காசு எதுல இருந்தா நல்லா வருமோ அம்பிட்டு இவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கல்லூரில இருந்து பணம் வரும், மருத்துவமனையில இருந்து பணம் வரும், என்னெல்லாம் அதிகப்படியா மக்கள் செலவிடுகிறாங்களோ அதெல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க, பேருந்து வச்சிருப்பாங்க, இன்னும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இவங்ககிட்ட தான் இருக்கும். எப்படின்னா நம்மள்கிட்ட காசு வாங்கி நம்மளுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களே, அந்த காசை எப்படி திருப்பி எடுப்பாங்க தெரியுமா? படிக்கிற ஃபீஸா வாங்கிடுவாங்க, இல்ல குடிச்சு குடிச்சு வீணா போயிட்டோம், வயிறு எரிச்ச தாங்கம்ல ஆஸ்பத்திரி அவங்களுது, அங்கதான் ஓடணும், இல்ல ஒரு வேலைக்கு போகணும் அங்க அப்பயுமே அங்கதான் நிக்கணும், அதுக்கும் டொனேஷன், அதுக்கும் அது, அதுக்கு இது, எல்லாம் நம்மள்ட இருந்து வாங்கின பணம் தான். ஒருத்தர் நினைக்கலையே ஓட்டு வாங்கிட்டு போகும்போது அவர் ஒரு சின்ன காரு சின்ன வீடு வச்சிருக்கிறார், சின்ன வீடு சிரிக்கப்படாது, ஸ்மால் ஹவுஸ் வச்சிருக்கார், வாக்கு வாங்கி 5 வருஷத்துல அவர் அதே பெரிய வீடா கட்டிடுறாரு, 310 கோடிக்கு வீடுங்க. ஆனா ஓட்டு போட்டு 50 வருஷம் 1 கோடி, 310 கோடி. நீ யோசிச்சு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் இருந்தா 3 அறை கொண்ட ஒரு சின்ன வீடு, நம்ம சாதாரணமா 3 பெட்ரூம்னா சின்ன சின்னதா, நீங்க 12 லட்சம் ரூபா காசு தரேன் உடனே கூட இடம் கொடுங்க, 12 லட்சம் ரூபா பணம் கொடுங்க நாங்க கட்டித்தரோம். 12 லட்சம் ரூபா இருந்தா ஒரு 2 அறை கொண்ட ஒரு வீடு அதை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்ல? 300 கோடிக்கு வீடு கட்டி என்னங்க பண்ண போறாங்க, 300 வருஷமா வாழ போறாங்க, சொகுசு வாழ்க்கை. இப்ப அவங்க புள்ள படிக்க போறாங்க தெரியுமா, எதுல போறாங்க தெரியுமா? இப்ப திடீர்னு எமர்ஜென்சி அவங்க வீட்டுல வர சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இன்பநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலினோட மகன், பிளைட்ல போறாருங்க, தனி விமானம் அவருக்கு, இம்மிடியட்டா பாக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அவங்க பேரனுக்கு ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனை, முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் 20 நிமிஷத்துல போய் நின்னாருங்க, 20 நிமிஷத்துல. இங்க இருக்கக்கூடிய யாராவது கரை போட்ட வேட்டி கட்டி இருப்பீங்கல்ல திமுக, உங்க வீட்டுல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, வர சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன், கட்சிக்கு உழைச்சிங்கல்ல, சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திங்கல்ல, தலைவர்கள் ஐயோ கருணாநிதிக்காக நான் உசுரே கொடுப்பேன், இங்க இங்க பச்சை குத்தி வச்சிருப்பாங்க, ரெட்டலை உதயசூரியன், அப்படியே ஸ்டாலின் கையை போய் பார்த்துட்டு வாங்க, அவர் கையில உதயசூரியன் சின்னம் இருக்கான்னு பார்ப்போம், சட்டைக்கு மேலதாங்க ஐயா உதயநிதியை வச்சிருக்காரு. இப்ப காலையில பாக்கணுமே, என் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கஞ்சி போட்ட வேட்டி, ஒரு கஞ்சி போட்ட சொட்டை, கடைசி வரைக்கும் எங்க போறாங்கன்னே தெரியலண்ணே, இப்படி பணிய உள்ள அப்படியே அந்த சட்டை வந்து மெல்லிசா போடுவாங்க, ஏன்னா உள்ள இருக்கிற ஸ்டாலின் படம் உதயநிதி ஸ்டாலின் படம் தெரியணும், அதனால மெல்லிசா ஒரு சட்டை, 5 ரூபா நோட்டு, ஒரு இன்னோவா கார் இல்லைன்னா ஃபார்ச்சுனர், அப்படியே ஏறி உட்காந்துட்டு இந்த விவேக் ஒரு படத்துல மாடியில ஏறி இறங்கி இறங்கி ஓடியாருவார், கேட்டா ரவுடின் ஃபார்ம் ஆயிட்டா ஏறணும் இறங்கணும் பார், அந்த மாதிரி எங்க போறாங்கன்னே தெரியல. நீங்க புடுங்கிறதுக்குள்ளவுமே தேவையில்லாத ஆணிதான், ஆனா எங்க போறீங்கன்னு தெரியல, எங்க வர்றீங்கன்னு தெரியல, வேக வேகமா போறீங்க, வேக வேகமா வர்றீங்க, சரி என்னதாங்க பண்றீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ணல, ஒன்னும் பண்ணாததுக்கு ஏங்க அப்படி போறீங்க? அதே படத்துல சொல்லுவாங்க, உங்களே நம்பி இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க, உனக்கு என்ன செஞ்ச, ஒன்னும் செய்யல, அதே தான் அவங்களுக்கும், அதே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும், பட்ட நாமத்தை தான் சாத்துவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நாங்கள் உங்களை தேடி வந்து நிற்கிறோம், எங்களை ஆதரிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க, தமிழனுடைய வரலாற்றை தமிழனுக்கே கடத்துவதற்கான ஒரு இளைய தலைமுறை கூட்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, புரட்சி இப்படித்தான் வெடிக்கும், மேல இருந்து ஒரு இறைவன் குதிப்பான்லாம் கிடையாது, புரட்சி இப்படித்தான் வெடிக்கும், இப்படித்தான் வரலாறு கடத்தப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொண்டு மக்கள் திறன் ஒன்னு சேரும், அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும், தமிழ்நாட்டு கோட்டையை பிடிக்கும், தமிழன் ஒருவன் ஆட்சி கட்டில் அமருவா, அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே மாறும். எங்கு பார்த்தாலும் குப்பை, எங்கு பார்த்தாலும் சாக்கடை கழிவுகள், எங்கு பார்த்தாலும் சுகாதாரமற்ற சூழல், இதுதான் இங்க நடைமுறை. ஒரு ஊர் பார்க்கறதுக்கு இது ரம்யமா இருக்குப்பா, அழகா இருக்கு, தெருக்கள்லாம் சீரா இருக்கு, தமிழன் எவ்வளவு மாண்புக்குரியவன் தெரியுமா,
உடை அணியாம வீதியில் அலைந்து கொண்டிருந்த அந்த போது கூட, அந்த காலகட்டத்தில் கூட மனிதர்கள் மற்ற மனிதர்கள் இருந்த போது கூட தமிழன் இலக்கணத்தை வகுத்திருந்தான். நீ எப்படி பேச வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும், உனக்கான மலர் என்ன, உனக்கான இசை என்ன, உனக்கான வாழ்வியல் என்ன, இது எல்லாவற்றையும் தெருக்கள் வரைக்கும் சீரமைத்து வைத்திருந்தான் தமிழன். சொன்னான் பாருங்க, அப்பயே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் வீடு ஒரு அடி தள்ளி ஒருத்தர் வேலையை அடைச்சிட்டாருன்னா ரெண்டு பேரும் முடிய பிரிச்சுக்கிட்டு அடிச்சு குத்தி அவனை கொண்டு போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறான். ஆனா இதே ஊர் மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் சொன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னா. அவ்வளவு பெருந்தன்மை கொண்ட மக்கள் நாம். அடுத்த அடி சொல்றான் பாருங்க, தீதும் நன்றும் பிறதர வாரா. எல்லாம் நீ தேடிக்கிறதா, அதேதான் நாங்களும் சொல்றோம். நீதான் நம்ம உங்க தள்ள மண்ணாரி போட்டுக்கிட்டீங்க, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்ட போட்டு. ஒரு முறை விவசாயி பக்கம் திரும்புங்க. விவசாயி இல்லை என்றால் நாம் அத்தனை பேரும் பட்டினி. உணவை உட்கொள்ளக்கூடிய அனைவரும், சோறை திங்கிற அனைவரும் ஒரு வாட்டி சாப்பாடு அள்ளி வாயில் வைக்கும்போது இந்த சோறு நம் தட்டுக்கு வருவதற்கு இவன் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் என்பதை யோசிப்பார். அந்த உழைப்பை நீங்கள் மதிப்பீர்களே ஆனால் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி உணர்ச்சியோடு ஒரு முறை தொட்டு விட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரும்பாடு இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க. மேல்மா பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெய்வேலி அந்த நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுக்கிற இடத்துல பச்சை பசேல்னு விளைஞ்சிருக்க அந்த விளைச்சல் நிலத்துல ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அழிச்சாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் துடிக்கின்ற அளவிற்கான வேலையை செஞ்சாங்க. ஏன்னா ஒரு பயிரிட்டு வளர்ப்பது வந்து ஒரு கருவுற்றிருந்து வளர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமானம். அப்படிப்பட்ட பயிர் மீது விவசாயிகளுடைய பாதுகாவல நாங்க தான் எழுதிக்கிறாங்க. வெக்கமே இல்லாம டெல்டா காவலரே, டெல்டா மன்னனே, வெண்ணனே அப்படின்னு எழுதுறாங்க. இல்ல, அந்த நிலத்தை பறித்து கொண்டு போகும்போது அந்த நிலம் மட்டும் அழலை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அழலை, ஒட்டுமொத்த உயிரினங்களே அழுது. இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன், எல்லாம் அரசியல் நாடகம். உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் பேசுவாங்க. இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழர்களும் தமிழர்கள்னு உயிர் கொள்ளுங்க. ஏன் நமக்கு இந்த போராட்ட குணம் அத்தே போனது தெரியல? சுதந்திர போராட்டமா இங்குதான் கிளர்த்தெழுந்தது, அதற்கு முந்தைய காலகட்ட போராட்டமா இங்குதான் கிளர்த்தெழுந்தது, நமக்கு நம்ம வரலாறே தெரியல. எல்லா கட்சியும் ஒரு கொடியை தூக்கிட்டு வரும். திமுக சிவப்பு கருப்பு, அண்ணா திமுக சிவப்பு கருப்பு வெள்ளை, இன்னும் பல கட்சிகள் இருக்கு, பாமக தேமுதிக இன்னும் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கொடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கொடிக்கான காரண காரியங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில் ஒரு கொடி இருக்கு பாருங்க. இந்த கொடியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இது சும்மா எங்கள் தலைவர் பிடித்த கொடி, எங்கள் அண்ணன் பிடித்த கொடி, அல்லது நாம் தமிழர் கட்சி தூக்கி கொண்டு வந்த கொடி, யாரோ வரைந்த கொடி, இது யாரோ சொன்ன கொடி இல்லை. இதுதான் உங்கள் வாரிசுகளுடைய கொடி, இதுதான் உங்களுடைய வரலாற்று கொடி, இதுதான் இந்த மண்ணை கட்டியாண்ட சோழ பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் பிடித்த கொடி, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடி, கரிகால் பெருவளத்தான் பிடித்த கொடி, அவன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த கொடி, இந்த மண்ணுக்கு சொந்தமான கொடி. இந்த கொடியை தூக்கி பிடிப்ப வந்தான் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி தமிழனாக இருக்க முடியும். அந்த கொடி தான் இந்த புலிக்கொடி. இந்த புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தில் பிடித்தான் ஒரு தமிழ் மன்னன். 1000 ஆண்டுக்கு பிறகு இந்த கொடியை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சோழக்கா காலத்தினுடைய சூழல் முடிந்த பிறகு விஜயநகர பேரரசு வந்தது, போர்ச்சுகீசியர் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், வெள்ளக்காரர்கள் வந்தார்கள், இன்னும் எத்தனையோ பேர்கள், முகலாய பேரரசு வந்தது. அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும், 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழன் அறம் வாய்ந்தவராக இருந்ததனால் தான் 1000 ஆண்டுக்கு பிறகு ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன் பிடித்து சுமந்தான். தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பிடித்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொடியை தலைமுறை செய்திருக்கிறோம். வரலாற்றினுடைய பிள்ளைகள் நீங்கள். புரிந்து கொண்டால் இதே புலிக்கொடி உங்கள் மீதும் போர்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் என்றால், கரிகால் பெருவளத்தினுடைய வாரிசுகள் என்றால் வாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாருங்கள். இதுக்கு மேல வரலாற்றெல்லாம் கடத்த முடியாது. அந்த சோழ பெரும்பாட்டினுடைய வாரிசுகளுடைய ரத்தம் உங்கள் குருதியில் கலந்திருக்கிறது என்றால் தமிழனுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள். நமக்கு எவ்வளவு துரோகம் விளைவித்திருக்கிறது இந்த கட்சிகள் என்று உங்களுக்கு புரியும். ஆண்டாண்டு காலமாக நாம் பாதிக்கப்பட்டது போதும், வளங்களை கொள்ளை கொடுத்தது போதும், உங்கள் பிள்ளைகளை அடிமையாக்கியது போதும், யாரோ ஒரு மின் கைகட்டி நின்னது போதும். மாறாக நீங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை முன்வைக்கிறது. லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைத்து ஒரு மாபெரும் சாதனையை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் நம்மை சிறப்புற வாழ வைக்க நாம் தமிழர் கட்சி உங்களை அன்போடு அழைக்கிறது.